பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைக்கு எந்த சூழ்நிலையில் யாரால் அனுப்பப்பட்டேன் என்று தற்போதைக்கு கூற விரும்பவில்லை என்று சசிகலா அப்பூடகமாக பேசினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொண்டர்களை சந்தித்து பேசிய அவர், குற்றச்சாட்டு என்றால் விசாரிக்கத்தான் செய்வார்கள் என்றதோடு தன்னை கைது செய்த போது அழுது கொண்டு நெஞ்சை பிடித்துக் கொள்ளவில்லை என்று சாடினார். சட்டத்திற்கு முன் அனைவரும் ஒன்றுதான் என்ற சசிகலா பெங்களூரு சிறையில் இருந்த போது தன்னை சந்தித்த அப்போதைய அமைச்சர்கள் சென்னைக்கு வர சொல்லியதாகவும், ஆனால் அரசுக்கு அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அப்போது வரவில்லை என்றார். அது நான் எப்படி போறேங்கிறது எனக்கு தெரியும். அது எந்த சூழ்நிலையினால யாருனால அப்படிங்கறது நான் இப்ப சொல்ல விரும்பல. உங்களை மாதிரி படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு இல்லை நாங்கள்.